ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம ஒரு சூப்பரான தகவலை பார்க்க இருக்கிறோம். என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, விழுப்புரம் மாவட்டத்தினுடைய கிராம ஊராட்சி நிகழ்ச்சியில் பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விபரங்கள், அவங்களுடைய பணி பதிவேட்டினுடைய விபரங்கள், அவங்களுடைய தொடர்பு எண்களை நம்ம தகவல் அறிமுறைமை சட்டம் மூலமாக கேட்டிருந்தோம். ஒரு 100 பக்கம்ட்ட அவங்க 98 பக்கங்களாக குறிப்பிட்டு நமக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உள்ள திட்டம், பேரூராட்சி, வரவத்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு, டெக்குடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கோவிட், அரசு நலத்திட்ட திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 600க்கும் மேற்பட்ட காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்ல போகலாம். விழுப்புரம் மாவட்டத்தினுடைய தகவலை நிறைய நண்பர்கள் என்கிட்ட தொடர்ந்து நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னும் செய்தி தொடர்பாளர்கள் கூட ஒரு சிலர் ரெண்டு கேட்டிருந்தீங்க இந்த தகவலை தாங்க, நாங்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் மூவ் பண்ணுறோம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஓகே, இந்த தகவல்கள் இப்போ நமக்கு வந்து எந்தெந்த ஒன்றியங்களில் தந்திருக்காங்க அதை பார்க்க இருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் 13 ஒன்றியங்கள் இருக்குது. அதில் 13 ஒன்றியங்கள்லேயும் நம்ம கேட்ட தகவலை தந்திருக்காங்க. ஒரு ஒன்றியத்தில் மட்டும் ஊராட்சி செயலாளருடைய தொடர்பு எண்களை வழங்கலை. மற்ற மாவட்டங்களில் கொடுத்த தகவலை மாதிரி நம்ம கேட்ட வடிவங்களில் அவங்க தரல, ஆனால் தகவலை தொகுத்து வழங்கியிருக்காங்க. ஐ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு திருவண்ணாமலை, அந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பிஐஓ பொது தகவலாளர்களுக்கு என்னுடைய நன்றியை, நன்றாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் எல்லா பொது தகவல்களையும் அவங்க டீட்டெயிலை கலெக்ட் பண்ணி மொத்தமாக நமக்கு ஒரே தபால் அனுப்பியிருக்காங்க. மொத்தம் 13 ஒன்றியங்கள் இருக்கு. கணாய், கொலையனூர், மரக்காணம், முகையூர், வானூர், ஜெஞ்சி, கண்டமங்கலம், மயிலம், மெல்மலையனூர், ஒலக்கூர், திருவெண்ணை நல்லூர், வெள்ளம், விக்கிரவாண்டி. இதில் ஒலக்கூர் அந்த ஒன்றியத்தில் உள்ளுடைய ஊராட்சி செயலருடைய தொடர்பு எண் மட்டும் நமக்கு வழங்கலை. மற்ற 12 ஒன்றியங்களில் வேலை செய்யக்கூடிய ஊராட்சி செயலாளர்கள் எந்த டேட்டில் சேர்ந்தாங்க, ஊராட்சி செயலாளராக அவங்களுடைய தொடர்பு எண்களை கொடுத்துருக்காங்க. மற்ற 12 ஒன்றியங்கள்லையும், மற்ற 13 ஒன்றியங்கள்லையும், அதாவது மொத்த எல்லா ஒன்றியங்களையும் அவங்களுடைய பணி பதிவேட நமக்கு தந்திருக்காங்க. வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். நம்ம கேட்ட தகவலை யார் தொகுத்து வழங்கியிருக்காங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர், அதாவது வளர்ச்சி அந்த டிபார்ட்மெண்ட்டோட அவங்க வழங்கியிருக்காங்க. ஐ ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின் சிவ ஞான சுந்தரம், அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம என்னெல்லாம் தகவல் கேட்டிருந்தோன்னா, 3 இல்லை 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய கிராம ஊராட்சி செயலருடைய விவரங்களை கேட்டிருந்தோம். அப்புறம் 3 ஆண்டுகளுக்கு குறைவாக வேலை செய்யக்கூடிய ஊராட்சிகளுடைய விவரங்களை கேட்டிருந்தோம். அவங்க பணியில் சேர்ந்த நாள், இந்த தற்போது பணியாற்றக்கூடிய ஊராட்சியில் பணியில் சேர்ந்த நாள், அவங்களுடைய தொடர்பு எண்கள், காலி பணியிடங்கள், இதெல்லாம் தகவல்களாக கேட்டிருந்தோம். அரசு சார்பில் அவங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருந்தோம், அந்த டீட்டெயிலாம் கேட்டிருந்தோம். முதல் 5 கேள்விக்கு அவங்க சுருக்கமாக இதெல்லாம் நாங்கள் நினச்சிருக்கோம்னு சொல்லி பதில் தந்துட்டாங்க. அதை நம்ம கேட்ட வடிவத்தில் தரலை, அவங்கக்கிட்ட என்ன ஃபார்மேட்டில் இருந்தோ அப்படியே தந்திருக்காங்க. தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆவணத்தையும் அவங்க உருவாக்கி தர வேண்டிய கட்டாயம் கிடையாது. நமக்கே தகவல் கேட்டால் அவங்ககிட்ட என்ன வடிவத்தில் இருக்கோ அதை தான் வழங்கணும். ஸோ நம்ம வந்து அதை மேல்முறையீடு போக முடியாது, எனக்கு இந்த வடிவத்தில் தாங்க இப்படி தான் இருக்கான்னு சொல்லி. ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற ஃபார்மெட்டில் தந்திருக்காங்க. ஓகே, அடுத்தது காலி பணியிடங்கள் இருந்தால் கேட்டிருந்தோம். அவங்க வந்து ஒரே லைனில் முடிச்சிட்டாங்க. என்னென்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் கிராமராட்சிகளில் பணிபுரியும் ஊராட்சி செயலாளர்கள் காலி பணியிடம் 36, அவ்வப்போது பணியிட மாறுதல் வழங்கப்படுவதால் காலி பணியிடத்தை குறிப்பிட்டு அறிவிக்க இயலாது. அதை ஒன்றிய வாரியாக ஒவ்வொரு பிஏஓ தந்திருந்தால் அந்த காலி பணியிடங்களை ப்ரிப்பேர் பண்ணி தந்திருப்பாங்க. இவங்களே மொத்தமாக தந்ததுனால காலி பணியிடங்கள் லிஸ்ட்டு தர முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 36 இடத்துல காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ உங்கள் மாவட்டத்தில் 36 பணியிடங்களில் உள்ள ஊராட்சி செயலாளர்களை நீங்கள் நிரப்ப கோரி கோரிக்கை மனு மாவட்ட ஆட்சியரிடம் வைக்கலாம். அடுத்ததாக அவங்களுக்கு அரசு சார்பில் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கேட்டிருந்தோம், அதுவும் நமக்கு வழங்கியிருக்காங்க.
அதுக்கப்புறம் ஓகே, இப்போ நம்ம கேட்ட தகவல்களை என்ன ஃபார்மெட்டில் தந்திருக்காங்க அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதாவது ஒரு ஒன்றியத்தினுடைய ஊராட்சி செயலாளருக்கு கொடுக்கப்பட்ட நம்பர், டேட் ஆஃப் ஜாயினிங் டீட்டெயிலை ஃபஸ்ட்டு ஷோ பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒரு ஒன்றியத்தில் ஊராட்சி செயலரோட பணிப்பதிவேடு எப்படி தந்திருக்காங்க அதை பார்க்கறோம். முகையூர் அந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி அவங்களுடைய பெயர், எந்த பஞ்சாயத்தில் ஒர்க் பண்ணுறாங்க, எந்த டேட்டில் அந்த ஊராட்சி செயலாளராக பணியில் சேர்ந்தாங்க, அஃபிஷியல் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் என்னது, அப்படி ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் நமக்கு தகவல்களை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அவங்களுடைய பணிப்பதிவேடு நம்ம பார்க்க இருக்கிறோம். இதில் வந்து நமக்கு ஒரு 78 பக்கம் PDF ஃபைல் வந்து உங்களுக்கு நான் இதில் லிங்க், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஓகே, இந்த இது வந்து சின்ன எழுத்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியாது, இருந்தாலும் நான் ஜூம் பண்ணுறேன். ஒரு நம்ம கேட்ட வடிவத்தில் தரலையை தவிர ஆனால் நமக்கு தேவையான தகவலை தந்துட்டாங்க. அது எப்படி சொல்லலாம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஊராட்சி, எந்த ஊராட்சி, விக்கிரவாண்டி ஊராட்சி ஒன்றியத்தில் ஐயூர் அகரம் அந்த ஊராட்சியினுடைய ஊராட்சி செயலாளர் டி கண்ணபிரான் பணிப்பதிவேட்டின்படி அவங்க சொந்த ஊர், இல்லை ஊராட்சி ஒன்றியம் வந்து அவங்க சொந்த ஊர் இந்த ஊர், இப்போ அவங்க பணி எந்த ஊர்லலாம் பணி புரிஞ்சுட்டு வராங்க, அவங்க பணிபுரியும் ஊராட்சியும் இதுதான், அவங்க ஃபஸ்ட்டு டேட் சேர்ந்த ஊராட்சியும் இதுதான், இன்னைக்கு வரைக்கும் அதே ஊராட்சியில் தான் பணி புரிந்து கொண்டு வராங்க, 26 வருஷம் 8 மாதம் ஒரே ஊராட்சியில் பணி புரிந்து கொண்டு வர்றாங்க. அடுத்ததா த கோமதி, அவங்க வந்து ஆசூர் அந்த ஒன்றியத்தில் தற்போது பணிபுரியறாங்க, அவங்க இதுவரைக்கும் 3 ஒன்றியங்களில் பணிபுரிந்திருக்காங்க, சாத்தனூர் ஊராட்சியில், உலகலாம்பூண்டி ஊராட்சியில், ஆசூர் ஊராட்சியில். ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஒரு வருஷம் இப்போ வேலை பார்க்கக்கூடிய ஊராட்சியில் 1 வருஷம் 1 மாதம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் இது நாள் வரை அந்த லைனுக்கு நேராக அவங்க எவ்வளோ நாள் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்த்து கடைசியாக அந்த ஊராட்சியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் 26 வருஷம் 17 வருஷம்24 வருஷம் 22 வருஷம் 26 வருஷம் 26 25 இப்படி நெடுநாட்களாக 16 வருஷம் 19 வருஷம் 18 வருஷம் எந்த ஊராட்சிகள்லாம் நெடுநாட்களாக ஒரு ஊராட்சி செயலாளர் பணி புரிந்து கொண்டு வர்றாங்களோ அவங்கள நான் இந்த தகவலை பெற்றுட்டேன், இதை நான் அப்படியே வீட்டில் இதை அடைச்சி வச்சுருந்தா நோ யூஸ், இதை நான் வெளியே கொண்டு வரலன்னா இதனுடைய இந்த பேப்பர் வந்து குப்பை போட்டால் மொத்தத்தில் 10 ரூபா கூட எனக்கு கிடைக்காது, இந்த மொத்த தகவல் எனக்கு கிடைச்சது. ஆனால் நான் இதை உங்கள்கிட்ட கொடுத்தா ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்கள் மாவட்டத்தில் நான் வரும் நான் நம்புகிறேன். நிறைய பேர் என்னை கேட்டீங்க, நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த தகவலை நான் வாங்கிட்டேன், நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் கோரிக்கை என்னவென்றால், உங்கள் மாவட்டத்தில் நான் ஒரு 3 இல்லை 4 ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வளோ நாள் பணிபுரிந்தாலும் சரி, அவங்கள பணி மாறுதல் செய்யக்கு மூவ் பண்ணுங்க. இந்த ஆவணத்தை வைத்து ஒன்று, ரெண்டாவது சொந்த ஊரில் யாரெல்லாம் பணிபுரியறாங்களோ அவங்களெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் மூவ் பண்ணுங்க. 3, காலி பணியிடங்கள் வந்து 30க்கு மேலே இருக்கு, அதை ஃபில் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் இன்னும் இந்த கான்டாக்ட் நம்பர் அரசு சார்பில் கொடுக்கலையோ அவங்களுக்கெல்லாம் அரசு சார்பில் மொபைல் நம்பர் கொடுக்க சொல்லி கோரிக்கை வைங்க. இந்த 4 கோரிக்கைகளையும் நீங்கள் இந்த ஆவணத்தை இணைத்து உங்களுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர், அப்புறம் உதவி இயக்குனர், அப்புறம் மாவட்ட ஆட்சியர், அப்புறம் சென்னையில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறையினுடைய டைரக்டர், இந்த 4 பேருக்கும் நீங்கள் கோரிக்கை மனுவாக, அவங்க ஊழல் பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறத விட நெடுங்காலமாய் பணிபுரிகிறாங்க, சொந்த ஊர்லேயே பணிபுரிஞ்சிட்டு வர்றாங்க, காலி பணியிடங்கள் இருக்குது எங்களை நிரப்பி கொடுங்க, உங்களுக்கெல்லாம் அரசு சார்பில் மொபைல் நம்பர் கொடுக்கல இதெல்லாம் கொடுங்க, ஸோ அண்ட் ஸோ அதான் ரீசன் அவங்க மேலே அந்த ஊழல் குற்றம் அதெல்லாம் சொல்லாமல் நெடுங்காலமாக இருக்காங்க, இது ஒருதலைப்பட்சமாக அவங்க செயல்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும், சொந்த ஊரில் இருக்காங்க இதில் வந்து அவங்க வந்து ஒருதலைப்பட்சமாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும், ஸோ இவங்களெல்லாம் பணி மாறுதல் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த டேட்டாவை வைத்து நீங்கள் மனு கொடுக்கும்போது
கண்டிப்பா நடக்கும். நீங்க கீழ இருந்து மேல வரைக்கும் எல்லாருக்குமே மூவ் பண்ணிருங்க. நானும் கண்டிப்பா இதை மூவ் பண்றேன். தமிழ்நாடு லெவல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கிராம ஊராட்சிகள்ல ஊரக வளர்ச்சித்துறையில நம்ம இந்த கொடுக்கக்கூடிய ஒரு மனு மிகப்பெரிய ஒரு பிரஸ்தரா அவங்க மொத்தமா மேல இருந்து சென்னை டைரக்டர் வந்து ஊராட்சிகள்ல அதிக ஆண்டுகளமா பணிபுரியவங்களா எல்லாத்தையும் டிரான்ஸ்பர் பண்ணுங்க, சொந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு இஷ்யூவா அவங்க ஒரு லெட்டரா ஜீவோ பாஸ் பண்ணி லெட்டர் அனுப்ப வைக்க வேண்டும். நமக்கு தேவை ஊழல் ஒழிய வேண்டும், கிராமங்கள்ல ஒரு வளர்ச்சி உண்டாக வேண்டும், மாற்றம் வர வேண்டும். அதுதான் நம்முடைய நல்ல எண்ணங்கள். இதுல யாரையும் பழி வாங்கவோ பணம் சம்பாதிக்கவோ மிரட்டதுக்கோ எதுக்காகவோ இந்த தகவலை நான் பெறவில்லை. நல்ல எண்ணத்திற்காக பெற்றேன், நல்ல எண்ணத்திற்காக மட்டும் பயன்படுத்துங்கள். தவறான எண்ணத்திற்கு நான் பெறவில்லை, தவறாக இதை பயன்படுத்தாதீர்கள். நான் எந்த எண்ணத்தோடு பெற்றனோ அதே எண்ணத்தில் நீங்கள் பயன்படுத்தி இதை வெற்றி பெற்று உங்களுக்கு ஆதாரப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான ஏதாவது லெட்டர் கிடைத்தா எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. கண்டிப்பாக சேனலில் நம்ம சேனலில் ஒரு வீடியோ பதிவிடுவேன். இந்த தகவலை விழுப்புரம் மாவட்டம் சார்ந்த நண்பர்களுக்கு கொண்டு சேருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா லைக் அண்ட் கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.